லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. குளச்சல் அருகே வீட்டிற்கு செல்லும் பாதையை பக்கத்து வீட்டுக்காரர் இரவோடு இரவாக முடியதால் அரசு பேருந்து நடத்துனரான லாரன்ஸ் 2 நாட்களாக குடும்பத்துடன் வீட்டில் முடங்கிய நிலையில் கல்குளம் தாசுதார் கூட்டை உடைத்து பாதையை திறந்து வைத்தார். பக்கத்து வீட்டில் வசித்து வந்த ஸ்மைலின் தம்மை தாக்கியதாக கடந்த வாரம் லாரன்ஸ் அளித்த புகாரின் பேரில் ஸ்மைலின் கைதானார். ஜாமீனில் வந்த ஸ்மைலின் கடந்த ஞாயிறு இரவு தமது வீட்டை ஒட்டி லாரன்ஸ் வீட்டிற்கு செல்லும் பாதையின் கேட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வேலைக்கு செல்ல முடியாமல் தானும் பள்ளிக்கு செல்ல முடியாமல் குழந்தைகளும் வீட்டில் முடங்கி கிடப்பதாக லாரன்ஸ் புகார் அளித்திருந்தார். மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவின் உத்தரவின் பேரில் பூட்டை உடைத்த கல்குளம் தாசில்தார் முருகன் தனது காரில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். மீண்டும் ஸ்மைலின் கேட்டை பூட்டினால் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்மைலினின் தந்தையிடம் தெரிவித்தார். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.